அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் வெற்றி பயணத்தின் பாதச்சுவடாக பல போராட்டங்களும் இன்னல்களும் நிறைந்திருக்கும். வெற்றிகள் எப்பொழுதுமே அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. என்றுமே ஓயாமல் ஆர்ப்பரிக்கும் கடல் கொந்தளிப்பை ஓர் சவாலாக கொண்டு துணிச்சலோடு கடந்தால் மட்டுமே கரை சேர முடியும். கடல் போன்ற இன்றியமையாத சவால்களை எதிர்கொண்டால்தான் வெற்றி என்ற கரையில் சேர முடியும். நாம் கடந்து வந்த வெற்றிக்கான வரலாற்று பக்கங்களை இனி சற்று புரட்டி பார்ப்போம். வாருங்கள். தான் பணிபுரிந்து கொண்டிருந்த துறைமுகத்தின் கப்பலில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நிறுவனத்தில் எதிர்பாராத விதமாக விபத்தொன்று நிகழ்ந்தது. காரணம், இரண்டு ஆபரேட்டர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆபரேட்டரை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியதின் விளைவே இத்துர்மரணம். இறந்தவரின் உடன் பணிபுரிந்த குடும்பத்தினர்கள் உரிமையாளரின் கண்முன்னே கதறி அழுகிறார்கள். ஆபரேட்டரின் மரணம் அவரின் அலட்சியத்தால் ஏற்பட்டது. இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிரித்தார் உரிமையாளர். இந்த சம்பவம் 26/6/2007 நாள் நடைபெற்றது. எவ்வளவோ போராடியும் ஈம சடங்குக்கு கூட காசு கொடுக்க மறுத்தார் உரிமையாளர். உடன் பணியாற்றிய ஆபரேட்டரின் மரணத்தை ஏற்க மறுத்து நமக்கென்று ஏன் ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்ற கேள்வி முதன்முறையாக சாமி செல்வமூர்த்தி அவர்களின் மனதில் விதைத்தது. அந்த விதையே அசைக்க முடியாத ஆலமரம் போன்று வளரவும் தொடங்கியது. அதற்கான வேலையில் ஈடுபட்டார் சாமி செல்வமூர்த்தி அவர்கள். நமக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்று நண்பர்களுடன் பேசத் தொடங்கினேன். அன்று என்னுடன் பணிபுரிந்த 7 நண்பர்கள் எஸ் ராமசாமி, ஜி சுரே, பி கண்ணன், ஏ காசிநாதன், திரு ராஜேஷ், நாங்கள் 7 பேரும் இணைந்து நமக்கென ஒரு பணி பாதுகாப்பு வேண்டும் என்று பேசத் தொடங்கிய போதே, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது, போய் வேலையை பாருங்கள் என்று பலரும் உதாசீனம் செய்தார்கள். இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் உழைப்பாளர்களுக்கென ஒரு சங்கம் தொடங்க என்ன விதிமுறைகள் என்று கேட்டபோது, முதலில் 25 பேர் கொண்ட குழு தேவை, பிறகு குறைந்தபட்சம் 100 நபர்கள் வேண்டும் என்று அரசாங்கம் கூறியது. நம் தமிழக ஆபரேட்டர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து 100 பேரை சேர்ப்பதற்குள் ஒரு வழியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் உருண்டோடின. 2013 ஆபரேட்டர்களுக்கென ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. சங்கம் பதிவு செய்யப்பட்ட தேதி 28/5/2015. 6 அம்சங்களை கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்கத்திடம் முறையிடத் தொடங்கியது நம் சங்கம். ஆபரேட்டர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும், பணி நேர நிரந்தரம் செய்ய வேண்டும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும், ஆபரேட்டர்களுக்கு என நலவாரிய சலுகைகள் வேண்டும், ஆபரேட்டர்களுக்கு என தனி ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஹைட்ராலிக் லைசன்ஸ் வேண்டும், விபத்து காப்பீடு கட்டாயம் வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் நம் சங்கம் முதன்முறையாக காலூன்றியது. காலூன்றிய சில மாதங்களிலேயே நிறைய சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிட்டது. இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தின் ஓட்டுநர் உரிமங்கள் உங்கள் வாகனத்திற்கு பொருந்தாது, மேலும் விபத்து காப்பீடும் தர இயலாது என்று புறக்கணித்தது பாதுகாப்பு நிறுவனங்கள். ஆபரேட்டர்களுக்கென தனி ஓட்டுநர் உரிமம் இருக்கிறதா என்ற கேள்விகள் மென்மேலும் தொடர, விஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் நிறுவனர் திரு சிவகுமார் ஐயா மூலமாக பிற மாநிலங்களில் LDR-XEV என்று ஆபரேட்டர்களுக்கு பிரத்யேக ஓட்டுநர் உரிமம் உள்ளது கண்டறியப்பட்டது. தமிழக அரசாங்கத்திடம் ஆபரேட்டர்களுக்கென ஓட்டுநர் உரிமம் கோரிக்கையும் வைக்கப்பட்டது. வாரந்தோறும் மாதந்தோறும் ஏன் நாள்தோறும் நடந்து 4 வருடங்கள் மட்டுமே உருண்டோடின. ஆனால் உரிமம் கிடைக்கவில்லை. ஆபரேட்டர்களுக்கான ஓட்டுநர் உரிமத்தை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்ற கேள்வி சங்கம் கட்டமைக்கப்பட்ட மாவட்டங்களில் எழத் தொடங்கியது. இதே சமயத்தில்தான் பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆபரேட்டர் சுசில்குமார் என்பவர் மண் இடிபாட்டில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற செய்தி வந்தடைந்தது. விபத்திற்கான காரணத்தை விசாரித்த போது, தமிழகத்தில் பல நிறுவனங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை, 8 மணி நேர வேலை என்ற நிர்ணயம் இல்லாமல் வேலை நேரம் அளவுக்கு மீறி இருப்பதால் வேறு வழியின்றி அண்டை மாநிலத்திற்கு பணிக்கு செல்கிறோம், அங்கு பல ஆபத்தான வேலைகளை தான் செய்கிறோம், தமிழகத்திலேயே உழைப்புக்கேற்ற ஊதியம் மற்றும் வேலை நேரத்தை நிர்ணயித்து கொடுத்தால் நாங்கள் ஏன் இப்படி அண்டை மாநிலம் சென்று சாகப் போகிறோம் என்று ஒலித்தது உயிரிழந்தவரின் உடன் பிறந்த சகோதரனின் குரல்.
உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வாங்கித்தர முயற்சித்த போது ஆரம்பத்தில் தருகிறேன் என்று கூறிய உரிமையாளர் சிறிய அளவிலான தொகையை மட்டுமே கொடுத்தார். காரணம் கேட்டால், வாகனம் இயக்கியவருக்கு ஓட்டுநர் என்ற எந்த அடையாள சான்றிதழும் இல்லை, அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகவில்லை என்று கூறி முடித்துவிட்டார். தமிழகத்தில் இவர்களுக்கென ஒரு அடையாளம் கூட இல்லையா என்று கதறிய தாயை பார்த்தபோது, ஏற்கனவே ஓட்டுநர் உரிமத்துக்காக வருடக்கணக்கில் அலைந்து கொண்டிருந்த சங்க நிர்வாகிகளின் மனதில் ஓர் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கொந்தளிப்பின் விளைவாக தமிழகத்தில் முதல் முறையாக அனுமதியின்றி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இங்கு யாரும் போராளியாக பிறக்கவில்லை, தன் உரிமைகள் மறுக்கப்படும் போது போராளியாக மாற்றப்படுகிறார்கள் என்ற எண்ணம் மனதில் தீயாய் பரவியது. சிறைவாசம் சென்று வந்தும் சற்றும் தளராமல் சேலம் மாவட்டத்தில் போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்திற்கு டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்கள் ஆதரவு கரம் நீட்டியது. தமிழகம் மொத்தமும் ஓட்டுநர் உரிமம் வேண்டும் என்று பல குரல்கள் ஓங்கியது. இப்போராட்டங்களின் முடிவாக அரசாங்கம் ஆபரேட்டர்களுக்கென தனி ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்ள அரசாணை பிறப்பித்தது. விஸ்வம் இன்ஸ்டிடியூட்டின் நிறுவனர் திரு சிவகுமார் ஐயா அவர்களின் உதவியுடன் தமிழகத்தில் திறன் மேம்பாட்டு கழகத்தில் பயிற்சி பெற்று தமிழகத்திலேயே முதல் முறையாக ஹைட்ராலிக் லைசன்ஸை மத்திய அரசு வழங்கக்கூடிய திறன் பயிற்சி மற்றும் தமிழ்நாடு ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் நலசிங்கத்தின் சார்பில் மன்னார்குடியில் JCP ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு மற்றும் சிறப்பு தேர்வுகள் நடைபெற்றது. இதில் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட JCP ஹைட்ராலிக் கிட்டாச் ஓட்டுநர்கள் பங்கு பெற்றனர். இதில் பேசிய தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் நலசங்க நிறுவனர் செல்வமூர்த்தி அனைவருக்கும் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக சான்றிதழ் வழங்கி அதன் மூலம் போக்குவரத்து அதிகாரிகளின் முன் பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் முறையாக எடுத்து தருகிறோம் என தெரிவித்தார். தற்போது அடுத்தடுத்து பிற மாவட்டங்களுக்கு பெற்றுத்தர முயற்சித்துக் கொண்டும் சில மாவட்டங்களுக்கு பெற்று தந்து கொண்டும் இருக்கின்றோம். போராடி வென்ற வெற்றி கனியான ஓட்டுநர் உரிமத்தை அனைத்து ஆபரேட்டர்களுக்கும் சென்றடையும் விதமாக அமைச்சர்கள் முன்னிலையில் பிரம்மாண்ட முப்பெரும் விழாவும் நடைபெற்றது. விழாவின் சிறப்பாக ஆபரேட்டர்களுக்கு என அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் சேர ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இது முடிவு அல்ல, ஓர் தொடக்கம். ஆபரேட்டர்களுக்கு என எங்கள் சங்க பணிகள் தொடரும். மேலும் தமிழக ஆபரேட்டர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, சங்கத்துடன் சேர்ந்து பணியாற்றுங்கள். வரும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சேர்ந்து எதிர்கொள்வோம். உங்கள் மாவட்ட ஆபரேட்டர்கள் சம்பந்தமான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். தோள் கொடுக்க நாங்கள் தயார், உடன் சேர்ந்து நிற்க நீங்கள் தயாரா? ஆபரேட்டர்களாய் ஒன்றிணைவோம், அடிப்படை உரிமைகளை வென்றிடுவோம். ஓங்குக ஒற்றுமை, வளர்க சங்கம். நன்றி.